தமிழகத்தில் இன்றைய ட்ரெண்டிங் தினமும் படியுங்கள் தின புலரி. இன்றைய நவ நாகரிகத்தில் விமானத்தில் பறக்கலாம் வாங்க. தமிழகத்தின் விமான நிலவரங்கள் கட்டணங்கள் நேரங்கள் என முழு தகவல்களையும் தெரிந்து ஒரே பேப்பரில் உலகை அறிய தினமும் காலை படியுங்கள் தின புலரி. கடைகளில் கேட்டு வாங்குங்கள். கொரோனாவின் இரண்டாவது அலை மக்களை தாக்காதிருக்க தமிழக அரசு விதித்த முழு ஊரடங்கின் விதிமுறைகளின்படி மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் ஏப்ரல் 24ஆம் தேதி திருக்கல்யாண தினத்தன்று பக்தர்கள் தரிசனம் நிறுத்தி வைக்கப்பட்டது. தமிழக அரசு முழு ஊரடங்கு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து இன்று மீண்டும் பக்தர்கள் தரிசனத்திற்காக திறக்கப்பட்டது. காலை 6 மணி முதல் தரிசனம் என அறிவிக்கப்பட்டுள்ளதால் அதிகாலையில் இருந்தே ஏராளமான ஆண் பெண் பக்தர்கள் கோவிலின் உள்ளே செல்வதற்காக வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழகத்தில் கொரோனா ஊரடங்கு காரணமாக கோவில்கள் கிறிஸ்துவ ஆலயங்கள் மசூதிகள் உள்ளிட்ட அனைத்து மத வழிபாட்டு தலங்களும் கடந்த ஏப்ரல் மாதம் முதல் மூடப்பட்டு இருந்தது. பக்தர்கள் வழிபாடு நடத்தவும் தடை விதிக்கப்பட்டது. ஆனால் கோவில்களில் அந்தந்த பணியாளர்கள் மட்டும் சென்று வழக்கமான பூஜைகளை செய்து வந்தனர். ஊரடங்கில் தளர்வுகள் வழங்கப்பட்டதை தொடர்ந்து இன்று முதல் தமிழகத்தில் இந்து சமய அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்கள் உட்பட அனைத்து மத வழிபாட்டு தலங்களும் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து கடந்த 2 நாட்களாக கோவையில் உள்ள கோவில்கள் மசூதிகள் கிறிஸ்துவ ஆலயங்களில் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு தண்ணீர் ஊற்றி சுத்தம் செய்யும் பணிகள் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் கோவை மாவட்டத்தில் இந்து சமய அறநிலைத்துறையின் கீழ் உள்ள 273 கோவில்கள் இன்று பக்தர்களின் வழிபாட்டுக்காக திறக்கப்பட்டுள்ளன. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் மற்றும் சுற்றுப்பகுதியில் நேற்று மாலை சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழையால் சாலை மற்றும் வீதிகளில் மழைநீர் தெறித்து ஓடியது. இந்த மழை வட்டாட்சியர் அலுவலகத்தில் 27.4 மில்லி மீட்டராக பதிவாகியுள்ளது என வட்டாட்சியர் மனோகரன் தெரிவித்துள்ளார். மேலும் சுற்றுப்பகுதியில் கடுமையான வெயில் வெப்பம் பொதுமக்களை வாட்டி வந்த நிலையில் வெப்பசலனம் காரணமாக பெய்த கனமழையால் குளிர்காற்று வீச தொடங்கிய நிலையில் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கும்பகோணத்தில் அறுபடை வீடுகளில் ஒன்றான 4ஆம் படை வீடு என போற்றப்படும் சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி ஆலயத்தில் 2 மாதங்களுக்கு பிறகு பக்தர்கள் வழிபாட்டுக்காக இன்று கோவில் நடை திறக்கப்பட்டது. கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அவர்களது வெப்பநிலை சோதிக்கப்படுகிறது. கைகளுக்கு கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு அவர்கள் கோவிலுக்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். இருப்பினும் பக்தர்கள் குறைந்த அளவிலேயே தரிசனம் செய்ய வந்திருந்தனர். சுவாமிநாத சுவாமி ஆலயத்தில் மூலவர் இன்று தங்க கவச அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். உற்சவர் சண்முகர் வள்ளி தெய்வானையுடன் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்தார். இதைத் தொடர்ந்து சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது.
காஞ்சிபுரம் மாவட்டம் தேமுதிக கட்சியின் சார்பில் மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன் தலைமையில் ஊரடங்கு உத்தரவு விதிமுறைகளை பின்பற்றி சமூக இடைவெளியுடன் குறைந்த அளவு தேமுதிக நிர்வாகிகளுடன் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வளாகம் அருகே உள்ள காவலன் கேட் பகுதியில் தேமுதிக கட்சியினர் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்தும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிட வலியுறுத்தியும் டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் எனவும் கட்டுமான அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் மின்சாரம் போன்ற விலை உயர்வை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கேப்டனுடைய ஆணைப்படி இன்று மத்திய அரசு மற்றும் மாநில அரசை கண்டித்து இங்கு காஞ்சிபுரம் மாவட்டத்தின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கேப்டனுடைய ஆணைப்படி மத்திய அரசு பெட்ரோல் டீசல் விலையை உடனடியாக சிஎன்ஜியில் கொண்டு வர வேண்டும் என்பது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் ஒருமித்த கருத்தாக உள்ளது. இதே கருத்துதான் பொதுமக்களும் நீண்ட காலமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அனைத்து பொருட்களையும் ஜிஎஸ்டியில் கொண்டு வந்த மத்திய அரசு பெட்ரோல் டீசல் விலைக்கு மட்டும் ஜிஎஸ்டியில் இடம் இல்லையா என்பதுதான் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் முக்கியமான கேள்வி. இதை பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆடக்கூடிய மோடி அவர்கள் இந்த ஆண்டில் ஜிஎஸ்டியில் கண்டிப்பாக பெட்ரோல் டீசல் விலையை கொண்டு வர வேண்டும் என்று தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதே நேரத்தில் விவசாயிகளை பாதிக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கண்டிப்பாக கைவிட வேண்டும் என்று தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மாநில அரசு கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக பெட்ரோல் டீசல் மீதான லிட்டருக்கு 3 ரூபாய் முதல் 5 ரூபாய் வரை விலையை உடனடியாக குறைக்க வேண்டும். கொரோனா காலத்தில் இந்த டாஸ்மாக் கடைகளை மூடி ஏழை மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அதே நேரத்தில் திமுக கொடுத்த வாக்குறுதி ₹100 கேஸுக்கு மானியம் அளிப்பதாக கூறியிருந்தார். அந்த ₹100 உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்று தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாகவும் கேப்டன் அவர்களுடைய சார்பாகவும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள காந்தி சாலை பேருந்து நிலையம் உள்ளிட்ட மாவட்டம் முழுவதும் உள்ள அனைத்து உணவகங்களில் வரும் வாடிக்கையாளர்கள் உணவகத்தில் முகக்கவசம் சமூக இடைவெளி பின்பற்றி அனுமதிக்கப்படுகின்றனர். இதில் உணவகத்திற்கு வரும் பொதுமக்கள் சமூக இடைவெளியுடன் இருக்கையில் அமர்ந்து உணவு உட்கொண்டு வருகின்றனர். இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கோவையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு மளிகை பொருட்கள், அரிசி, உணவு, முகக்கவசம் மற்றும் காசோலை வழங்கப்பட்டது. இதில் ஆளும் விழுதுகள் அறக்கட்டளையின் சேர்மனும் திமுக மாநில மகளிர் தொண்டரணி துணை செயலாளரும் ஆகிய திருமதி மீனா ஜெயக்குமார் அவர்களின் வழிகாட்டுதலின்படி அண்ணா நகர், பீலமேடு புதூர், கோவை அரசு மருத்துவமனை மற்றும் போத்தனூர் ஆகிய இடங்களில் தனது அறக்கட்டளையின் உறுப்பினர் மூலமாக கொரோனா காலத்தில் வேலையின்றி தவித்த மக்களுக்கு வழங்கப்பட்டது. நிழல் தரும் இதமான சூரியன், மக்களை பாதுகாக்கும் படை தளபதி, ஈகை குணம் கொண்ட எங்கள் தலைவன், மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்களின் அன்பு கட்டளையை ஏற்று கோவை மாவட்டம் ராமநாதபுர பகுதியில் இருக்கும் மாற்றுத்திறனாளியான எங்களுக்கு உணவும் உணவுப் பொருட்களும் பண உதவியும் வழங்கிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில மகளிர் தொண்டரணி துணைச் செயலாளர் மற்றும் ஆளும் விழுதுகள் அறக்கட்டளையின் நிறுவனருமான திருமதி மீனா ஜெயக்குமார் அவர்களுக்கும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும்
மாற்றுத்திறனாளிகளின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் அருகே செங்குணம் ஊராட்சியில் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் தங்களின் நினைவூட்டும் வகையில் போளூரில் இருந்து ஆரணி செல்லும் வழியில் செங்குணம் கூட்டு சாலையில் இருந்து செங்குணம் செல்லும் சாலையில் 1 கிலோமீட்டர் வரை 250 மரக்கன்றுகள் நடவு செய்தனர். இந்நிகழ்ச்சியினை செங்குணம் ஊராட்சி மன்ற தலைவர் யாசின் தலைமையில் பள்ளி தலைமை ஆசிரியர் கருணாநிதி முன்னிலையில் ஆசிரியர் ஜெயக்குடி பள்ளி மாணவ மாணவிகள் முன்னாள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு மரக்கன்றுகள் நட்டனர். உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை, திருச்சி ரோட், பல்லடம்.